ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இந்த வீடியோவில் இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சியோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே ஏன் ரொம்பவே ஃபாலோ இருக்குன்றதுக்கான ரீசன் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதே போல் மணப்புரம் ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் அரௌண்ட் 10-11% வரைக்குமே ஃபாலோ இருந்தது. அண்ட் ஈவன் இன்றைக்கும் மறுபடியும் ஒரு 11% ஃபாலோ இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஈவன் இதே போல் டிவிஎஸ் மோட்டார்ஸ் அண்ட் சிஏட்டோட Q4 ரிசல்ட்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட், எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ்ஓ டேட்டா, அண்ட் அதே போல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட அனாலிசிஸ், அண்ட் ஈவன் ஃபைனலாக நம்மளோட கோட்டை முடிச்சுட்டு இந்த வீடியோ என் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு Nifty 50 இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 186 பாயிண்ட்ஸ் அளவுக்கு ஃபால் ஆகி 1.02% நெகட்டிவில் 18,069 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1024 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2.34% நெகட்டிவில் 42,661 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கி ஓவரால் Nifty 50 ரொம்பவே நெகட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் அண்ட் HDFCயோட ஷேர் ப்ரைஸ் தான் சொல்லணும். அதுக்கான ரீசன்ஸ் இந்த வீடியோலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி ஓவரால் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ், TVS மோட்டார்ஸ், MRF, அம்புஜா சிமெண்ட் அண்ட் அப்போலோ டயர். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ மணப்புரம் ஃபினான்ஸ், ஃபெட்ரல் பேங்க், பெல் அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல், HDFC பேங்க் அண்ட் HDFC. அண்ட் இன்றைக்கி ஷார்ட் கவரிங் ஸ்டாக்குன்னு பார்க்குறப்போ அம்புஜா சிமெண்ட்டில் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. அதாவது அந்த ஸ்டாக்கில் இருக்கிற ஷார்ட் போர்ஷன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுனால அதோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மார்க்கெட் டைமிங்கில் லைவ் நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து HDFC பேங்க் அண்ட் HDFCயோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி HDFC பேங்க் அண்ட் HDFCயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5-6% அளவுக்கு ஃபாலோ இருந்தது. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்க்குறப்போ MSCIயோட இண்டெக்ஸ் ரீபேலன்சிங்கில், அதாவது MSCIன்றது நம்ம இந்தியாவில் எப்படி NSCIயோட நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்கோ அப்படி குளோபலாக பார்த்தீங்கன்னா MSCI வந்து நிறையா கண்ட்ரீஸோட இண்டெக்ஸஸை வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம எப்படி இண்டெக்ஸ் ஃபண்டில் பேசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அப்படி நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட இண்டெக்ஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் பொதுவாக இண்டெக்ஸஸில் ரீபேலன்சிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ சில ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜஸ் ஆட் பண்ணுவாங்க, சில ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜஸ் கம்மி பண்ணுவாங்க, அண்ட் சில ஸ்டாக்ஸை புதுசாகவும் ஆட் பண்ணுவாங்க, அண்ட் சில ஸ்டாக்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இண்டெக்ஸஸில் சேஞ்சஸ் நடக்கிறப்போ அதுக்கு தகுந்தது போல் ஷேர்ஸில் வந்து இன்ஃப்ளோ ஆர் அவுட்ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா HDFC பேங்க் அண்ட் HDFC மர்ஜ் ஆகிறதுனால அந்த ரெண்டு ஸ்டாக்ஸும் அப்படியே மர்ஜ் பண்ண வெயிட்டில் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மர்ஜ்டு என்டிட்டியில் 0.5 times தான் வெயிட்டேஜ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இப்போ அந்த இண்டெக்ஸில் இருக்கிற HDFC பேங்க்கோட ஷேர்ஸை விட கொஞ்சமாக ஷேர்ஸை செல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இது வந்து அரௌண்ட் 150-200 million dollars இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னாடி எக்ஸ்பெக்டேஷனில் அரௌண்ட் $3 billion வர்த்துள்ள மணி இன்ஃப்ளோ ஆகும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு மாறாக இப்போ $200 million அளவுக்கு அவுட்ஃப்ளோ நடக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால அந்த பயத்தில் இன்வெஸ்டர்ஸ் இப்போவே செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்னால இன்றைக்கி HDFC பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.91% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே HDFCயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.58% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சிஏட் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். சிஏட் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. அதாவது இந்த Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ என்னவோ அரௌண்ட் 11% க்ளோ ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.2%லேருந்து 12.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மல்டிஃபோல்ட் க்ரோத் கொடுத்துருக்கு. அதாவது போன வருஷம் 25 crores இருந்த ப்ராஃபிட் இந்த வருஷம் 132 crores தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ரிசல்ட்ஸை பற்றி கம்பெனியோட கமெண்ட்ரியை கேட்டிங்கன்னா மார்ஜின்ஸ் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த குவார்ட்டரில் 2x மார்ஜின்ஸ்க்கு நாங்கள் திரும்ப வந்திருக்கோம். ரா மெட்டீரியலோட ப்ரைஸஸ் கம்மியானதுனால தான் மார்ஜின்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் எங்களோட ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கேஷ் ஃப்ளோஸை ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டாக கொண்டு வந்ததுனால இந்த குவார்ட்டரில் அரௌண்ட் 250 crores அளவுக்கு டெட்டை குறைச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கம்பெனியோட ரெவன்யூ பெருசாக க்ரோ ஆகலனாலும் அவங்களோட மார்ஜின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆனதுனால அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓவரல் அப்டேட்க்கு அப்புறமா சிஏட்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.67% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்றைக்கும் மணப்புரம் ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாலோ இருந்தது. ஸோ இதுக்கான ரீசன்ஸை நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ 2 days முன்னாடி நம்மளோட வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம், மணப்புரம் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து பப்ளிக்கிட்ட இருந்து இல்லீகலாக டெபாசிட்ஸை கலெக்ட் பண்ணதாகவும், ஸோ அதுக்கான எவிடென்சஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கம்பெனியோட ப்ரெமிசஸ் அண்ட் கம்பெனியோட MD & CEO VP நந்தகுமாரோட ப்ரெமிசஸ்லேயும் சர்ச் ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அந்த சர்ச் ஆப்ரேஷன்ஸில் சில எவிடன்ஸ் கிடச்சதாகவும், ஸோ அப்படி இல்லீகலாக கலெக்ட் பண்ண பப்ளிக்கோட டெபாசிட்ஸை ரீபேமெண்ட் பண்ணாமல் இந்த கம்பெனியோட MD & CEO VP நந்தகுமார்
அவரோட பேர்லேயும் அண்ட் அவங்களோட ஸ்பவுஸ் அண்ட் அவங்களோட குழந்தைங்களோட பேரில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைவெர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஈவன் மணப்புரம் ஃபினான்ஸோட ஷேர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான எவிடன்ஸை கண்டுபிடிச்சதாக அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக இப்போ இடி வந்து அவரோட 143 crores வர்த்துள்ள அசட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணதாகவும் அண்ட் அதில் அவரோட ஷேர்ஸையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணதாகவும் அண்ட் அப்படி ஃப்ரீஸ் பண்ண ஷேர்ஸோட வர்த் இப்போ அரௌண்ட் 2000 crores அளவுக்கு இருக்கும்னு சொல்லப்படுது. அண்ட் ஆக்சுவலாக இப்படி இல்லீகலாக எப்போ டெபாசிட்ஸை வந்து கலெக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு சொல்லலாம். அதாவது ஆல்மோஸ்ட் 2011 அண்ட் 2012 மணப்புரம் ஃபினான்ஸோட சிஇஓவான விபி நந்தகுமாரோட ஒரு கம்பெனியான மணப்புரம் ஆக்ரோ ஃபார்ம்ஸ்ன்ற கம்பெனி அப்போது, அதாவது 2011 பப்ளிக்கிட்ட இருந்து இல்லீகலாக மணியை கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபண்ட்ஸை வந்து ரீபேவும் பண்ணிட்டாங்க. ஆனால் ரிமைனிங் ஒரு 9.25 lakhs மட்டும் அவங்களால் ரீபே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நடந்த அந்த ஆக்டிவிட்டிக்கு தான் இப்போ இடி சர்ச் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா மணப்புரம் ஃபினான்ஸோட நந்தகுமார் அப்டேட் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்படி 140 crores வர்த்துள்ள ஆக்டிவிட்டிக்கு இப்போ 2000 crores வர்த்துள்ள அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணதுன்றது ரொம்பவே மோசமான செயல்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சர்ச் ஆப்ரேஷன் ஆர் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மணப்புரம் ஃபினான்ஸுக்கு எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லை. இதெல்லாமே அப்போ மேக்ரோன்ற பேரில் இருந்த மணப்புரம் ஆக்ரோ ஃபார்ம்ஸ்ன்ற கம்பெனி ரிலேட்டான அப்டேட்ஸ்னு சொல்லியிருக்காரு. எனிவே இது எல்லாமே வந்து மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் கம்பெனியோட எம்டி அண்ட் சிஓக்கு அகைன்ஸ்ட் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுன்றது கம்பெனியோட கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூன்னு சொல்லலாம். ஸோ இதனால் இன்றைக்கி மணப்புரம் ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11.49% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார்ஸோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 19.4% அளவுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 49.7% அதிகமாக இருக்குது. அண்ட் மார்ஜின்ஸ் வந்து லைஃப் டைம் இம்ப்ரூவ் ஆயிருக்குது, அதாவது 10.1%லேருந்து 10.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி கான்ஃபரன்ஸ் காலில் கொடுத்த அப்டேட்ஸ்ன்னு பார்க்குறப்போ அவங்களோட எலக்ட்ரிக் 3-wheelerன்றது ரெடி ஆகிட்டு இருக்கிறதாகவும் அது அப்கமிங் குவார்ட்டர்ஸில் லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போல் ரூரல் சென்டிமெண்ட்டுன்றது இன்னும் கேட்சப் ஆகணும் அண்ட் ஈவன் இன்டர்நேஷ்னலையும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பிளான்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த குவார்ட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டிமாண்ட் கம்மியாக இருந்ததுனால எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாக இருந்தது. ஸோ இது மிடிகேட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பிளான்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ அண்ட் மார்ஜின்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறதுக்கும் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கரண்ட்டாக அவங்ககிட்ட இடி ஆர்டர் புக்குன்றது அரௌண்ட் 30,000 units இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இன்றைக்கி டிவிஎஸ் மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.93% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஸோட டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நெட் பையிங் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 777 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2198 crores அளவுக்கு நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் ஸ்டில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் டிஏஎஸ் ரொம்பவே நெகட்டிவாக இருக்காங்க. அடுத்து இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் எம்டிஎம் ப்ராஃபிட்டுன்றது இன்றைக்கி அரௌண்ட் 20,600 இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இமீடியட்டாக 18,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்தாலும் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா 18,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. ஸோ இதனால் அதிகமாக ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் 18,300 தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதை பார்க்குறப்போ நிஃப்டின்றது 17,500 கீழே போகாதுன்னு நிறைய ஆப்ஷன் செல்லர்ஸ் திங்க் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவரலாக இது டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்து நிஃப்டியோட ரேஞ்சுன்றது 17,500 18,300 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா, வி நெவர் வேல்யூ த லவ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ் டில் வி பிகம் பேரண்ட்ஸ் அவர் செல்ஸ். அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.